ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நேற்று டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பற்றின ஒரு நியூஸ் வந்து ஆன்லைன் நியூஸ் மூலமாக வந்துருந்துச்சு. நிறைய பேர் அதை வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதை பற்றின விஷயங்கள் வந்து பார்த்துடலாம். அதில் சொல்லியிருக்கபடி பார்த்தா அப்படின்னா எப்போ வந்து அதற்கான விஷயங்கள் வந்து நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதை தாண்டி பொதுவாக இப்போ எல்லாருக்குமே இருந்துகிட்ருக்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்க எல்லாருக்குமே இருந்துகிட்ருக்க டவுட் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தகுதி தேர்வுன்னு ஒன்று வந்து வரப்போகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்களே. ஸோ அது வந்து அந்த சீக்கிரமாக வந்து அதற்கான அப்டேட் கொடுப்பாங்களா, இல்லை குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து எப்போது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது, அக்டோபரில் நிறைய அப்டேட் வந்து வரும்னு சொல்லியிருந்தாங்களே. ஸோ அதை பற்றின அப்டேட்லாம் வரும்னு சொல்லியிருந்தாங்களே. அக்டோபரில் என்ன மாதிரியான வாய்ப்பு அப்டேட் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஆனுவல் பேனல் வருமா வராதா, குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாம், தகுதி தேர்வு, இந்த மூணுத்தை பற்றியும் வந்து ரியாலிட்டியாக இப்போ என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் வந்து சொல்லிடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த நியூஸை பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த நியூஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து அடுத்த வாரம் குரூப் டூ குரூப் ஃபோர் தேர்வு தேதி அறிவிப்பு அப்படிங்கிற மாதிரி அதில் ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அடுத்த வாரத்திலேயே அப்படிங்கிற மாதிரியான உண்மையான விஷயம் இல்லை. ஆனால் அதில் என்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஃபோர் உட்பட 38 வகையான தேர்வுகள் வந்து எப்போது நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகள் வந்து ஆலோசனை நடத்தினாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயத்தை இதில் திருப்பி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், அதற்கடுத்து என்ன அப்படின்னா, உள்ளாட்சி தேர்வு உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டதும் அடுத்த வாரத்தில் டிஎன்பிஎஸ்சி தேர்வு நடைபெறும் தேதி உள்ளிட்ட பல முக்கியமான அறிவிப்புகள் வெளியாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. விஷயங்கள் என்ன அப்படின்னா, உள்ளாட்சி உள்ளாட்சி தேர்தலுடைய முடிவுகள் அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு அதுக்கு அடுத்த வாரத்தில் டிஎன்பிஎஸ்சியோட எக்ஸாம்ஸ் தேர்வு தேதிகள் அப்படிங்கிறதுனா என்ன, ஆனுவல் பேனர் எப்பப்போ நடத்தலாம் அப்படிங்கிறதுக்கான அந்த ஆனுவல் பேனர் விடலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த நியூஸ் மூலமா வந்து சொல்றாங்க. சரி, ஓகே, உள்ளாட்சி தேர்தலுடைய தேர்வு முடிவுகள் எப்போது அறிவிக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துடலாம். ஸோ உள்ளாட்சி தேர்தல் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட சில மாவட்டத்தில் வந்து உள்ளாட்சி தேர்தல் நடந்துட்டுருக்கு. ஸோ இதை தேர்தல் பொறுத்த வரைக்கும் 6ஆம் தேதி 9ஆம் தேதி அப்படிங்கிற மாதிரி இப்போ நடந்துட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இதனுடைய இறுதிக்கட்ட அந்த வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிற டேட்டு பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் 16ஆம் தேதி அப்படிங்கிறது இறுதிக்கட்ட வாக்கு எண்ணிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கு அப்புறமேட்டு தான் தேர்வு முடிவுகள் அப்படிங்கிறது பப்ளிஷ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இவங்க சொல்லியிருக்க அந்த நியூஸ் படி பார்த்திங்க அப்படின்னா, அதற்கு அடுத்த வாரம், அதாவது இந்த மந்த்துடைய எண்டுக்குள்ளே வந்து ஆனுவல் பேனர் வரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது வந்து வரதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது மேபி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? ரைட், இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த நியூஸ் மூலமா என்ன அப்படின்னா, இந்த மந்த்து கூட இந்த மந்த்துடைய எண்டுக்குள்ளே ஆனுவல் பேனர் வரலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த நியூஸில் வந்து சொல்லியிருக்காங்க. மேபி இது வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரியும் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த 3 விஷயங்கள் எப்படி நடக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ அதையும் வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த மாதம் அக்டோபர் மாதம் என்னென்ன வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்த்துலாம். ஃபஸ்ட்டு வந்து நிறைய பேருக்கு இருந்த டவுட் வந்து தகுதி தேர்வு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்கிறாங்களே, ஸோ அதை பற்றின அப்டேட் வருமா, தகுதி தேர்வு அப்படிங்கிறத பற்றின அப்டேட் வருமானு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ 99% அதற்கான அப்டேட் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த தகுதி தேர்வு அப்படிங்கிறது வந்து சட்டமன்றத்தில் வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் அதுலேயே இன்னும் ஜிஓவா இன்னும் வந்து அமல்படுத்தலை. ஓகேங்களா? இன்னும் அறிமுகப்படுத்தினதோட சரி, இன்னும் அமல்படுத்தலை. ஸோ அமல்படுத்தாத ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் வந்து டிஎன்பிஎஸ்சி பண்ணுவாங்க கேட்டால் மேக்ஸிமம் சான்சஸ் இல்லை. ஸோ அவங்க ஜியோவாக கொண்டு வந்ததுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி கையில் போய் சேர்ந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு மாற்றம் அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சியில் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது வரைக்கும் அவங்க எந்த ஒரு ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், ஏன்னா அடுத்த எக்ஸாம்ஸ்லாம் நடத்தணும் இல்லையா, அதனால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வேணா அவங்க முன்கூட்டியே அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால் இந்த தகுதி தேர்வு பற்றின அப்டேட் அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சியில் இந்த மாதத்துலையோ இல்லை அடுத்த மாதத்துலேயோ வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஒருவேளை ஜியோ வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வரலாம். ஓகேங்களா? இது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது மொதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து இருந்துட்டு இருந்தது வந்து என்ன அப்படின்னா, வந்து குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ் வந்து இந்த இயரில் வந்து வருமா, இந்த ஒரு 2 மாதத்துக்குள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்கா, இந்த மாதமோ அடுத்த மாதமோ அக்டோபருக்குள்ளேயே வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டால், ஸோ குரூப் டூ அல்லது குரூப் ஃபோர் ஏதாவது ஒரு எக்ஸாம் வந்து வேணால் அறிவிக்கை கொடுக்கலாம். ஓகேங்களா? ஏதாவது அறிவிக்கை கொடுக்கலாம். இப்போ ஏதாவது ஒரு அதிசயம் நடந்துச்சுன்னா வேணால் அறிவிக்கை கொடுக்கலாம். ஓகேங்களா? ஆனால் மேக்ஸிமம் சான்சஸ் அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, இன்னும் ஒரு 2 மாதம் தான் இருக்குது. நவம்பர் டிசம்பர் அப்படிங்கிற 2 மாதம் தான் இருக்குது. ஆல்ரெடி ஒரு எக்ஸாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி வந்து நம்ம போன செப்டம்பர் மாதத்தில் ஒரு எக்ஸாமுடைய நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸாமே பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் மாதம் கொடுத்த எக்ஸாமுக்கே பார்த்திங்கன்னா ஜனவரியில் தான் எக்ஸாம் நடக்க போகுது. ஓகேங்களா? இப்போ அக்டோபர் வந்தாச்சு. ஸோ இப்போ இந்த மந்தில் வந்து நமக்கு எக்ஸாம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஜனவரி எண்டு அந்த மாதிரி போயிடும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோ நாள் தள்ளி போச்சு அப்படின்னா அது வந்து அடுத்த இயரில் இருக்கக்கூடிய ஆனுவல் பேனர் பாதிக்கும், அந்த ஆர்டர் எல்லாமே பாதிக்கும் அப்படிங்கிறனால இந்த மாதிரி குரூப் டூ குரூப் ஃபோருடைய எக்ஸாம் வந்து மேக்ஸிமம் வந்து அந்த ஒரு ஆனுவல் பேனரில் மெர்ஜ் பண்ணி வரதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து ஏதாவது ஒன்று வைக்கலாம் அப்படின்னு நினச்சி பண்ணாங்கன்னா வேணால் நடக்கலாம். அப்படி பண்ணாலுமே நீங்கள் பயப்படுற அளவுக்கு டைம் அப்படிங்கிறது, ஏன்னா அந்த ஒரு நியூஸில் வந்து 75 நாள் தான் கொடுப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து பயந்தீங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப கம்மியான நாள்லாம் இருக்கவே இருக்காது, கண்டிப்பாக அதிகமான நாள் தான் இருக்கும். ஏன்னா லாஸ்ட்டாக வந்து நான் சொன்னேன், செப்டம்பர் மாதம் லாஸ்ட்டாக ஒரு எக்ஸாம் நடந்துச்சு, அந்த எக்ஸாமில் மட்டும் 105 நாள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? செப்டம்பர் முடியவே இல்லை, அதிலே உங்களுக்கு ஒரு 7 நாள் என்னமோ இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 3 மாதம் இருந்துச்சு, ஜனவரி
ஜனவரியில் 8ஆம் தேதி தான் எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு சரிங்களா. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 105 நாள் டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அடுத்து ஒரு குரூப் 2 குரூப் 4 ஒரு மெயினான எக்ஸாம் வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான டைம் கொடுப்பாங்க. ஸோ பயப்படவே பயப்படாதீங்க, ஒருவேளை எக்ஸாம் வந்தாலும் நீங்கள் பயப்படுற அளவுக்கான ஒரு விஷயமாக இருக்காது. ஸோ மேக்ஸிமம் ஆனால் ஆனுவல் பேனலில் மிக்ஸ் பண்ணி விடுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது ஓகேங்களா, சீர் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து 3வது விஷயம் வந்து ஆனுவல் பிளானர் ஓகேங்களா. ஆனுவல் பிளானர் அக்டோபர்லேயே வந்துருமான்னு கேட்டால் இந்த நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த நியூஸில் சொல்லியிருக்க விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தலுடைய முடிவுகள் முடிஞ்ச உடனே இந்த எக்ஸாம் பற்றின அறிவிப்புகள், அதாவது எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படிங்கிறத பற்றின அறிவிப்புகள் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அறிவிப்புகள் அப்படின்னாலே அது ஆனுவல் பிளானர் தான். ஸோ அது வந்து இந்த நியூஸ் படி பார்த்தீங்கன்னா அப்படி தான் சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்னாடியுமே நியூஸ் 7 சன் நியூஸில் வந்த நியூஸின் படியும் பார்த்தாலுமே வந்து அக்டோபரில் எப்பப்போ எக்ஸாம் நடத்துவாங்க அப்படின்ற மாதிரி வந்து வெளியிட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் சான்சஸ் அக்டோபரில் ஆனுவல் பேனல் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் ஆனுவல் பேனல் வந்த உடனே வந்து நமக்கு வந்து என்ன சொல்கிறது, உடனே குரூப் 2 குரூப் 4 எக்ஸாம் நடந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனுவல் பேனலில் ஒரு பேட்டர்ன் வந்து விட்டுருப்பாங்க, என்னென்ன எக்ஸாம் என்னென்ன மந்த் அப்படிங்கிறது தெரியும். அதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதுவும் அக்டோபரில் வரலாம் ஓகேங்களா, ஆனால் இதே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா எதிர்பார்த்து நம்ம ஏமாந்துடக்கூடாது ஓகேங்களா. ஸோ அதனால் வந்தால் வரட்டும், வரல அப்படின்னாலுமே நமக்கு எப்போ இருந்தாலும் எக்ஸாம் அப்படிங்கிறது 2020 தான் இருக்க போகுது. ஸோ அதற்கேற்ற மாதிரி நீங்கள் தயாராக ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாமே நான் வந்து ஒரு 2017, 2018, 2019, 2020, 2021 எல்லாத்தினுடைய ஒரு ஆனுவல் பேனர்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த விஷயம் சொல்கிறேன். என்ன அப்படின்னா எடுத்த உடனே ஸ்டார்டிங்கில் குரூப் 2 வச்சிருவாங்க, குரூப் 4 வச்சிருவாங்க அப்படிங்கிறதுலாம் நமக்கு இருக்கவே இருக்காது. பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆனுவல் பேனலில் செக் பண்ணிங்கன்னா 2017, 2018, 2019 பார்த்திங்க அப்படின்னாலுமே ஸ்டார்டிங்கில் குரூப் 1 எக்ஸாம் இருக்குது, ஒரு மிடில் வந்து நமக்கு வந்து குரூப் 2 எக்ஸாம் இருக்குது, அதற்கு அடுத்தது வந்து குரூப் 4 எக்ஸாம் இருக்குது. இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து இப்போ நமக்கு குரூப் 1 எக்ஸாமுடைய ப்ராசஸ் இன்னும் முடியல, இன்னும் மெயின்ஸ் எக்ஸாம் வச்சு முடிக்கல அப்படிங்கிறனால. ஸோ 2022 ஸ்டார்டிங்கில் குரூப் 1லாம் வைக்க முடியாது ஓகேங்களா. ஸோ அதனால் குரூப் 2 அப்படிங்கிறது எப்பயும் போல மிடில் வராமல் கொஞ்சம் முன்னாடியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முன்னாடினா ஜனவரியிலே நம்ம வரும்னு சொல்ல முடியாது, பிப்ரவரி எண்டு அல்லது மார்ச் அந்த மாதிரி வந்து குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வரலாம். அதற்கு அடுத்தது வந்து நமக்கு வந்து ஒரு ஏப்ரல் மே அந்த மாதிரி வந்து நமக்கு குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வரலாம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து நமக்கு ஆனுவல் பேனல் வந்தாலும் குரூப் 1 எக்ஸாம் இல்லைங்கிறனால கொஞ்சம் முன்னாடி வரலாம் சரிங்களா. ஸோ இதுதான் ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா முதல் விஷயம் தகுதி தேர்வுக்கான அப்டேட் அப்படிங்கிற தகுதி தேர்வை பற்றி பயப்படவே பயப்படாதீங்க. அதை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், வந்தாலுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், எல்லாரும் கிளியர் பண்ணுற அளவுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதை பற்றி பயப்படவே வேணாம். அதை பற்றின அப்டேட் ஜியோ கண்டிப்பாக பாஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் டிஎன்பிசியில் விடுவாங்க, அதை பற்றி பயப்பட வேணாம். 2வது விஷயம் குரூப் 2 குரூப் 4 எக்ஸாம் இப்போ உடனே வந்து 75 நாளுக்குள்ளே எக்ஸாம்லாம் வச்சிட மாட்டாங்க கண்டிப்பாக. அதற்கான ஒரு வேளை வந்து குரூப் 2 குரூப் 4 ஏதாவது ஒன்று வரதுக்கான ஏதாவது வந்து வைக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போ உடனே இந்த மந்த்தோ இல்லை அடுத்த மந்த்தோ வரதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அப்படியே வந்தாலும் நமக்கு போதுமான அளவுக்கு டைம் இருக்கும். அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கிற எக்ஸாமே ஜனவரினா அதுக்கப்புறம் நமக்கு ஜனவரியோட எண்டோ பிப்ரவரியோ தான் எக்ஸாம் நடக்கும். ஒருவேளை இப்பயே நமக்கு இந்த இதிலேயே வந்து நம்ம கால்வர் பண்ணாலுமே 3 மாதம் 4 மாதம் வரைக்கும் நமக்கு டைம் கொடுப்பாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் 3 மாதம் 3.5 மாதம் வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. ஸோ அதை பற்றி நமக்கு கவலைப்பட தேவையில்லை. 3வது விஷயம் வந்து ஆனுவல் பிளானர். ஆனுவல் பிளானர் பொறுத்த வரைக்கும் இந்த மந்த் எண்டுக்குள்ளே ஆனுவல் பிளானர் வர்றதுக்கு ஒரு 50% சான்ஸ் இருக்குது. மீதி அப்படி இல்லை அப்படின்னாலுமே மேக்ஸிமம் டிசம்பருக்குள்ளே ஆனுவல் பிளானர் வந்துடும். ஸோ நமக்கு எப்படியும் வந்து குரூப் 2 குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஒரு பிப்ரவரி மார்ச் அந்த மாதிரி வந்து நமக்கு குரூப் 2 எதிர்பார்க்கலாம். ஏன்னா குரூப் 1 இல்லை அப்படிங்கிறனால கொஞ்சம் முன்னாடியே வரலாம். அதே மாதிரி குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏப்ரல் மே ஜூன் இதுக்குள்ளே வந்து நமக்கு வந்து குரூப் 4 அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் சரிங்களா. இதெல்லாம் எதிர்பார்ப்புகள். ஸோ இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது இப்போதைக்கு ஓகேங்களா. ஸோ இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அதனால் வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன் இப்படியோ அப்படியா அப்படின்ற மாதிரி, இதில் எதாவது தகுதிர்வு பற்றின பயமோ இல்லை உடனே 75 நாளில் எக்ஸாம் வந்துருமோங்கிற பயமோ இல்லை வந்து ஆனுவல் பண்ணுற உடனே வந்துடும் இல்லை உடனே குரூப் 2 வந்துருங்கிற எதிர்பார்ப்போ இதெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி தான் ரியாலிட்டி. இந்த ரியாலிட்டி புரிஞ்சு படிக்கிறதுல கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். எப்படி இருந்தாலும் குரூப் 2 இது 2022 குரூப் 2 குரூப் 4 எக்ஸாம் உண்டு உறுதி. அது கொஞ்சம் முன்னாடியே 2022 கொஞ்சம் முன்னாடியே கூட வரும். ஸோ அதற்கேற்ற மாதிரி உங்களை தகுதிப்படுத்தி தயார்படுத்தி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 2022 எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டு டப்புன்னு நம்ம உள்ளே போயிடலாம் ஓகேங்களா. ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் ஒரு கன்ஃபியூஷன் பயம் இருந்துச்சு அப்படிங்கிறனால தான் தெளிப்பு, ஏன்னா எல்லாருக்குமே பொதுவாக இருந்துட்டு இருக்க ஒரு கேள்வி இதுதான், ரியாலிட்டி இதுதான், இதை புரிஞ்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிங்க சரிங்களா. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ இந்த ஆனுவல் பேனர் எல்லாமே நீங்களும் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். 2021, 2020, 2019, 2018 எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாமே கூட நீங்கள் கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ரைட், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.